வணக்கம் நண்பர்களே, உறுப்பருக்கு சேனல் மூலமாக மீண்டும் உங்களுடன் இணைவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற உணவு பார்த்திங்கன்னா வைசாக் பீச் ஃபேமஸ் எக் நூடுல்ஸ். ஆமாங்க, வைசாக் பீச்சுக்கு போயிருக்கிறவங்க கண்டிப்பாக இதை டேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பீச்சோட கடைங்கள்லாம் பண்ணுவாங்க அந்த நூடுல்ஸ், அவ்வளோ அருமையாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வாங்க, அதை நம்ம வீட்லேயே எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்திங்கன்னா வைசாக் ஸ்பெஷல். வைசாக் பீச்சுக்கு போனீங்கன்னா இந்த எக் மேகி சாப்பிடாமல் யாருமே திரும்பி வர மாட்டாங்க. ஸோ அந்த எக் மேகியை வந்து எப்படி வீட்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேக்கெட் மேகி வந்து நான் இங்கே எடுத்திருக்கேன். தண்ணி வந்து 6 கப்ஸ், அதாவது 6 கப்பு தண்ணி, அதாவது 6 பேக் ஆஃப் மேகிஸ்க்கு வந்து 6 கப்பு தண்ணி இதில் ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம வந்து பேக்கெட்டில் இருந்து 6 பேக்கெட் மசாலாவையும் இதை வந்து சேர்த்துடுறோம். மசாலா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறணும். கொதித்த உடனே நம்மக்கிட்ட இருக்கிற மேகியை வந்து ஒன்று ஒன்றா இதில் வந்து நம்ம போட்டுட்டு போகிறோம். ஸோ மேகி எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து போட்டுட்டோம். போட்ட மேகியை வந்து நம்ம நல்லா வந்து அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் நல்லா வேக விட போகிறோம். ரொம்ப வந்து வேக வச்சிடாதீங்க, ஓரளவுக்கு வந்து வேக விட்டு நம்ம வைக்க போகிறோம். மேகி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம சைடில் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம், அடுத்த ப்ராசஸ்க்கு போகலாம். நான் இப்போ 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா சின்ன சின்னதாக ஃபஸ்ட்டு வந்து நறுக்கிடலாம். நம்ம ஆம்லெட்டுக்கு எப்படி நறுக்குவோம் சேம் அதே மாதிரி தான் சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா பொடிசாக வந்து நறுக்கிட போகிறோம். ஸோ பேன் எடுத்து வச்சிருக்கேன். பேனில் வந்து நான் வந்து ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வந்து விருப்பமான எண்ணெய் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் சூடான உடனே நம்ம இங்கே வெட்டி வச்சுருக்குறோம் இல்லையா வெங்காயம், அதை வந்து அதில் சேர்த்துட போகிறோம். சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வந்து அதோட நிறம் மாறுற வரைக்கும், அதை ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்டான ஒரு நிறம் வரும் அது வரைக்கும் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்க போகிறோம். நல்லா வந்து அந்த டைம் அது இப்போ வெங்காயத்துக்கு தேவையான அளவு நான் உப்பு வந்து இதில் சேர்க்குறேன். அதாவது ஏன்னா மேகி மசாலாலே வந்து அதுக்கு தேவையான உப்பு இருக்கும். நான் வந்து இந்த உப்பு பார்த்திங்கன்னா நம்ம போடுற நம்ம முட்டை அந்த மசாலாவுக்கு தேவையானது வந்து அதுக்கு தேவையான உப்பு தான் இதில் போட்டிருக்கேன். ஸோ கலர் நல்லா மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள், வெறும் மிளகாய் தூள், அப்புறம் வந்து தனியாத்தூள் அதுவும் வந்து ஒரு 2 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கரம் மசாலா அது பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் தான் நான் போடுறேன். அதுக்கப்புறம் சாட் மசாலா, சாட் மசாலா வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் இதில். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி வந்து விட்டு மசாலாவை வேக விட போகிறோம். மசாலா வெந்ததுக்கப்புறமா நான் 6 முட்டை எடுத்திருக்கேன் இதுக்கு. ஸோ ஒரு பேக்கெட்டுக்கு 1 முட்டைன்னு கணக்கின் 6 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ 6 முட்டையும் வந்து உடச்சி இந்த மசாலாவில் வந்து நம்ம போட போகிறோம். நான் முட்டை வந்து நல்லா இருக்கிறதுனால நான் டைரெக்டாக போடுறேன். சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கிண்ணத்தில் வந்து முட்டையை உடச்சி ஊற்றி அதுக்கப்புறம் மசாலாவில் சேர்த்துக்கலாம். சேஃப்டிக்கு வந்து அது பெட்டராக இருக்கும். ஸோ முட்டை எல்லாமே போட்டுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருணும். எல்லாமே நல்லா வந்து கலந்து விட்டுட்டு அந்த மசாலாவோடு அந்த முட்டையும் சேர்ந்து இருக்கிற மாதிரி வரணும். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொடி மாசுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா. ஸோ அந்த டெக்ஸ்சர் வர வரைக்கும் நம்ம வந்து இதை குக் பண்ண போகிறோம். ரொம்ப ஹைலியும் வச்சிடாதீங்க, ஏன்னா வந்து அந்த எதுவுமே தீஞ்சிச்சுன்னா நமக்கு வராது. ஸோ கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுட்டு அதை நிதானமாக வந்து பெரட்டி வந்து நல்ல ஒரு அந்த பொடி மாசு அளவுக்கு நம்ம கொண்டு வந்துடும் அந்த டெக்ஸ்சருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை வந்து
ஓரளவுக்கு நல்லா வந்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்ம இதை பண்ண போகிறோம். இப்போ இதை நல்லா ரெடி ஆகிடுச்சு, ஸ்க்ராம்பிள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஏற்கனவே நம்ம வந்து மேகி வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த பொடி மாசை வந்து அதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ மேகி இருக்குது, ஸோ பொடி மாசை எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம அடுப்பை வந்து சிம்மிலேயே வைக்க போகிறோம். ஏன்னா ஏற்கனவே மேகியும் வந்துருச்சு, முட்டையும் வந்துருச்சு, நம்ம அதை ஓவர் குக் ஆக்கிடக்கூடாது. ஸோ இது வந்து எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து கிளறி விட போகிறோம். அந்த மேகியோடு வந்து அந்த எக் மசாலான்றது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த முழுசாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்கும் இந்த எக் மேகி. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா சுட சுட சாப்பிட்டீங்கன்னா செம்ம ருசியாக இருக்கும். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. கலரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டு செம்ம, நிச்சயமாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் மாதிரி வெல் இருக்கும் அங்கே பட்டனை அமுக்கிடுங்க. லாஸ்ட்டாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். See you.